வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமெடி நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வைகை புயல் வடிவேல் அவர்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் பள்ளி படிப்பு அனுபவமே அவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன நாடகங்களில் நடித்து காமெடி நடிகனாக கூட நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃப்ரேம் ஒட்டுற வேலை பார்த்து, அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ராஜ்கிரனோட பழக்கம் உருவாகி அவர் ராஜ்கிரனுக்கு உதவியாக அவர் கூடவே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரன் நடித்த ராசாவின் மனசினிலே அப்படின்ற படத்தில் முதல் முதலாக அவர் நடிக்க வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பாடல் கூட அந்த படத்தில் பாடியிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, போடா போடா புண்ணாக்கு அப்படின்ற பாட்டை தான் அவர் பாடியிருக்காரு. இவர் வந்து முதல் படத்திலேயே ஒரு நடிகராகவும் ஒரு பின்னணி பாடராகவும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கூட சின்ன கவுண்டர் அப்படின்ற படத்தில் விஜயகாந்துக்கு கொடை பிடிக்கிறவராக கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்தந்த காலகட்டத்தை தமிழ் சினிமாவில் ஆட்சி செய்த நடிகர்களான கமல், ரஜினி, பிரபு, கார்த்தி அப்படின்ற நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான காதலன் திரைப்படத்துக்கு முன்னர் வரையிலும் காமெடி நடிகர்களான கவுண்டமணி செந்தில் கூட சேர்ந்து சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். சின்ன கவுண்டு திரைப்படத்தை தொடர்ந்து வரவேட்டனா, செலவு பத்தனா, இளவரசன், சிங்காரவேலன், தேவர் மகன், காத்திருக்க நேரமில்லை, கிழக்கு சீமையிலே என போன்ற படங்களில் நடித்து ஒரு வருடத்தில் அசைக்க முடியாத காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் இருந்தார். இப்படத்தில் பார்த்திபனோடு சேர்ந்து இவன் நடித்த காமெடி சீன்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பெரிய ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் இவன் நடித்த காமெடி சீன்ஸ் எல்லாம் அவருக்கு பெரும் புகழை தேடி தந்துச்சு. அதுக்கப்புறம் வின்னர் திரைப்படத்தில் இவன் நடித்த இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்களும் ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. படத்தில் அவருக்கு இருந்த கைப்புள்ளன்ற பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த படத்தை இப்போ நினச்சி பார்த்தா கூட சிரிப்பு வர அளவுக்கு உடல் அசைவு, முகபாவனை, உடை, வசனம் எல்லாமே நல்லாயிருக்கும். காதலன் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமா துறையில் இவரும் முக்கியமானவராக கருதப்படுறாரு. பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிகட்டு, வின்னர், மருதமலை, சந்திரமுகி போன்ற படங்கள் எல்லாம் இவருக்கு சிறந்த நகைச்சுவை படங்களாக இருக்கு. இவர் கதாநாயகனா இம்சை அரசன், 23 புலிகேசி, தெனாலிராமன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த படங்கள் எல்லாமே அவருக்கு பெரும் வெற்றியை தேடி தந்தது. இவரோட நகைச்சுவை எல்லாம் பாத்தீங்கன்னா, வீண் நொம்பில் அடி வாங்குறது, யாராவது தப்பு செஞ்சா தட்டி கேட்கிறேன்னு போய் அடி வாங்குறது, திருடனா அடி வாங்குறது, மக்களோட அறியாமையை பயன்படுத்தி மூட நம்பிக்கையை பயன்படுத்தி காமெடி பண்ணுறதுல இவர் செஞ்ச ஆளே இல்லை. பொதுவாக ஹீரோஸ்க்கு எல்லாத்துக்கும் தான் பஞ்சு டைலாக் இருக்கும். ஆனால் இவரோட காமெடி வசனம் எல்லாமே பஞ்சு டைலாக்கையும் தாண்டி பெரிய ஹிட்டானதாக தான் இருக்கும். இவர் வந்து 250 மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. 6 குழந்தையிலேருந்து 60 பெரியவங்க வரலும் தன்னோட நகைச்சுவையால் சிரிக்க வச்ச வைகை புயல் வடிவேல் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.